எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1 பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை பிரகாசிக்க செய்கிற ஒளியாக இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தம்முடைய மகிமையை நம்மேல் உதிக்க செய்கிறார். அவருடைய பிரசன்னத்தை நம்மேல் அவர் வைக்கிறார். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்புகிறார். ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் என்ன செய்கிறாராம், இந்த பூமியில் உள்ள தம்முடைய பிள்ளைகளை அவர் பிரகாசிக்க செய்கிறாராம். உலகத்தில் வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க செய்கிற மையான ஒளியே அந்த ஒளி என்று வேதம் மிக அருமையாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் வெளிச்சமாக இருக்கிறபடினாலே, அவர் ஒளியாக இருக்கிறபடினாலே, அவர் நம்மையும் பிரகாசிக்கத்தக்கதாக, நம்முடைய முகங்களை பிரகாசிக்கத்தக்கதாக அவர் தன்னுடைய சாயலில் மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையாக இருக்கிறது. ஆகவே தான் தேவன் என்ன சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி. எப்படி தேவன் பிரகாசிக்கிறாரோ, எப்படி அவர் தம்முடைய மகிமையினாலே அவர் பிரகாசிக்கிறாரோ, அதே போலவே அவர் நம்மையும் மகிமையுள்ள பாத்திரமாக பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருக்கிறது. ஆகவே தான் தேவன் அருகமையாக சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை அவர் மகிமையாக அவர் பிரகாசிக்க செய்ய போகிறார். தம்முடைய மகிமையினாலே அவர் உங்களை பிரகாசிக்க செய்ய போகிறார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் மரக்காலின் கீழே ஒளித்து வைக்கக்கூடிய பிள்ளைகள் அல்ல. நீங்கள் மலைகள் மேல் இருக்கக்கூடிய பட்டணமாக இருக்கிறீர்கள். உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய முகத்தை நம்ம மேலே பிரசன்னமாக்கி அவர் நம்மை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த நாள் மகிமைய நாளாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை மகிமைப்படுத்தும்படி இந்த நாளிலே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். ஆகவே இந்த நாள் சந்தோஷமாக நீங்கள் வெளியேறுங்கள். சந்தோஷமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பாருங்கள். என் தேவன் உங்களை பிரகாசிக்க செய்வார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை பிரகாசிக்க செய்வார். உங்களை விழுந்து போக வேண்டும் என்றும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு முன்பாக அவர் தம்முடைய மகிமையினாலே உங்களை பிரகாசிக்க செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்க என் தேவன் சித்தமாக இருக்கிறார். இந்த நாளிலே அவர் உங்களை பிரகாசிக்க செய்து தம்முடைய ஒளியை அவர் உங்கள் மேல் உதிக்க செய்து உங்கள் மேல் அவர் பிரசன்னமாகி தம்முடைய மகிமையினாலே உங்களை மூடி புரஜாதிகளாகிய மற்றவர்கள் பார்க்கிற பொழுது உங்கள் முகம் பிரகாசிக்கும். இந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நித்தம் தியானிக்கிறவருடைய முகங்கள் பிரகாசிக்கும். இந்த தேவனை ஏற்றுக்கொண்டவருடைய முகங்கள் பிரகாசிக்கும். யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்குமா? ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். ஆகவே நாம் அவர் தகப்பனாக இருப்பார் என்று சொன்னால் அவர் பிரகாசிக்கிறது போல தம்முடைய பிள்ளையாகிய நாமும் கண்டிப்பாக நாம் பிரகாசித்தே தீர்வோம். ஆம்பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாள் மகிமை நாளாக இருக்கிறது. இந்த நாள் பிரகாசிக்கிற நாளாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். தேவன் தம்முடைய மகிமையினாலே உங்களை சூழ்ந்து உங்களை ஆசீர்வதிப்பானாக. ஆமென். Arise, shine, for the light is come, and the glory of the Lord is risen upon thee. Isaiah chapter 60, verse 1.